வணக்கம் சகோ, நான் உங்க சடகோ பன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் ஆப்கானிஸ்தான் இங்கிலாண்டை தோக்கடிச்சாங்க, அப்புறம் நெதர்லாண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவை தோக்கடிச்சாங்க, அப்போ ஒருவேளை பங்களாதேஷ் இந்தியாவை அப்படின்ன போது இந்தியன் டீம் என்ன சொல்லியிருக்காங்க, நான் அவன் இல்லை, நான் வேற மாதிரி அப்படின்னு இந்தியா வந்து வேற மாதிரி கிரிக்கெட் ஆடிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ரோஹித் சர்மா முதல்ல ஆரம்பிக்கிற விதம், அந்த பயமுறுத்தை எடுத்து போய் என்ன இருந்தாலும் நாங்கள் அப்பாட்டக்கர் டீம்ப்பா, நீங்கள் சின்ன சைடு நல்ல சைடு நோ டவுட், அப்பப்போ ஒரு அப்செட் பண்ணுவீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது. அதற்கு காரணம் அதிரடி அடிக்கு அடி உதைக்கு உதைக்கு தான் எனக்கு பேட்டிங் ஸ்டைல் அப்படின்றத வேர்ல்டு கப்பில் டைமில் எகைன் காமிச்சிட்ருக்காரு ரோஹித் சர்மா. ஆப்கானிஸ்தானோட என்ன பண்ணாரோ அதை பாகிஸ்தானோட பண்ணார், பாகிஸ்தானோட என்ன பண்ணாரோ அதை பங்களாதேஷோட பண்ணுறாரு. இனி வர போகிற எல்லா அணிக்கும் ரோஹித் சர்மாவோட டெம்ப்ளேட் இது தான், அடிக்கு அடி உதைக்கு உதை, பட்டுதுன்னா நீங்கள் மேட்சே திருப்பிக்குவார், படலன்னா வேறு விஷயம், அதுக்கு பின்னாடி கடப்பார பேட்டிங் வச்சுருக்கோம் எல்லாம் ஓகே, இந்த பட் பட்டுதுன்னா 10 ஓவரில் மேட்ச் வந்து இந்தியா பக்கம் சாய்ஞ்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமாக பேட்டிங் ஆடிட்டுருக்கார் ரோஹித் சர்மா. சரி, பங்களாதேஷ் இப்போ டாஸ் வின் பண்ணி என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம முதல்ல பேட்டிங் ஆடிடலாமா, ஏன்னா மற்ற சைட்லாம் அதான் பண்ணுறாங்க, ஒரு பேட்டிங் ஆடி ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து ப்ரெஷரை போடுறாங்க, முதல்ல 2 விக்கெட் வந்துன்னா கலி, அந்த அப்படியே எவ்வளோ பெரிய சைடாக இருந்தாலும் அப்படியே பூந்து நம்ம ஏதாவது கேம்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க, கரெக்டான சிந்தனை. எப்பவுமே இந்த ஸ்மாலர் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜர் அப்செட்ஸ் கிரிக்கெட்டில் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, புரட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் சைட்ஸ் பெரும்பாலும் பிக்கர் சைட்ஸ் அப்செட் பண்ணது எல்லாமே பிக்கர் சைட்ஸ் சேஸ் பண்ணும்பொழுது, ஸ்மாலர் சைட்ஸ் டார்கெட்ஸை டிஃபெண்ட் பண்ணும்பொழுது. மேபி ஒன் ஆஃபாக நீங்கள் சொல்லலாம், ஒரு அயர்லாண்டு இங்கிலாண்டை வந்து பீட் பண்ணாங்க சேஸ் பண்ணும்போது, ஒரு 300+ சேஸ் பண்ணாங்க, கெவின் ஓப்ரையன் ஒரு எக்ஸ்ட்ராடினரி 100 அடித்தார். மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80%லேருந்து 90% வரைக்கும் ஸ்மாலர் சைட்ஸ் டார்கெட்ஸை டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான ஒரு சிந்தனை, அதுவும் இப்போ தான் நடந்திருக்கு போனவர் அப்படின்ற போது பங்களாதேஷுக்கு மைண்டில் அதுதான் இருந்திருக்கும். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன நீங்கள் கேட்கலாம், இது ஏன் அப்படி நடக்குதுன்னா, நான் என்னோட சிந்தனைகள் என்னோட கருத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது ஒரு ஸ்மாலர் சைட்லேருந்து போய் 2 பேட்ஸ்மேன் போராடுறீங்க, என்ன தான் உங்கள் டீம் டக் அவுட்டில் உட்காந்தாலுமே அந்த கிரவுண்டுக்குள்ளே அந்த 22 யார்ட்ஸில் நான் 2 பேர் என்னை சுற்றி 11 பேர், ஸோ 2 அகெயின்ஸ்ட் 11 அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது யோசிச்சு பாருங்கள், நான் அந்த ஸ்கோர் போர்டு அது இதெல்லாம் விட்டுறேன், நான் ஐசோலேட் பண்ணிட்டு இங்கே விக்கெட்டு இந்த கிரவுண்டுக்குள்ளே நான் வரேன், ஸோ 2 அகெயின்ஸ்ட் 11, ஸ்மாலர் சைடில் 2 பேர், பிக்கர் சைடில் 11, இது எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். இதே உள்டால யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு பிரச்சனை நம்ம போகிறோம், ஒரு விஷயத்தை கேட்குறோம், ஒருத்தராக போகிறோம் 2 பேராக போகிறோம் அப்படின்ற போது ஒரு அதில் நம்ம குடுக்கிற வாய்ஸே வேறு லெவலில் இருக்கும், அது ஃபைட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். அதே 10 பேராக போகிறோம், 10 பேராக போய் ஒரு நியாய தர்மத்தை நம்ம கேட்கும்போது இன்னும் எவ்வளோ கெத்தாக கேட்போம், அந்த 10 பேர் யாராக இருந்தாலும் நம்பர்ஸ் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றனால, இப்போ ஸ்மாலர் சைடு அதே 11 பேர் அவங்க டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும்போது ஃபீல்டிங்கில் 11 பேர் அகெயின்ஸ்ட் 2 அப்படின்ற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுறாங்க அப்படின்றனால தான் ஸ்மாலர் சைட்ஸ் வந்து டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணும்பொழுது பெட்டராக ஒரு யூனைட்டட் எஃபர்ட்டாக போய் அதை ஒரு முறுக்க பார்க்குறாங்க பிகர் சைடை. பட் சேஸ் பண்ணும்போது 2 அகெயின்ஸ்ட் 11 போது எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வருது. எனிவேஸ், இப்போ முதல்ல பங்களாதேஷ் பேட்டிங் ஆடினாங்க, லிட்டன் தாஸ் தன்சீத் அசன் அவங்க 2 பேருமே நல்லா ஆடினாங்க, ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 280+ 300 வருமா அப்படின்றது யோசித்தோம், ஆனால் இந்த சைட்ஸுக்கெலாம் இருக்கிற ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு 1-2 வீடு வந்துன்னா ப்ரெஷர் ஆகுவாங்க. பட் நல்லா ஆடினாங்க ஓப்பனர்ஸ், அதுக்கப்புறம் முஷ்ஃபிக்கு ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டோர்னமெண்ட்டில் பியூட்டிஃபுல்லாக கன்சிஸ்டண்டாக ஆடிட்டுருக்காரு, அதுக்கப்புறம் மஹமூத் அல்லா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ 256 அப்படின்னு எடுத்தாங்க பங்களாதேஷ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே எல்லாருமே இப்போ வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால நீ ரெண்டு இப்படிலாம் போகிறாங்க அப்படின்ற போது ஜடேஜா ஒரு 2 விக்கெட்டு, பும்ரா ஒரு 2 விக்கெட்டு, சிராஜ் ஒரு 2 விக்கெட்டு. சரி, திருப்பி வந்து நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். இப்போ மேட்ச் என்ன இருந்தாலும் மச்சான், சேசிங்களே எல்லாம் இங்கிலாந்து சாஞ்சிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா சாஞ்சிருக்காங்க, இந்தியா அப்படின்னீங்கன்னா அங்கே தான் ரோஹித் சர்மா. ஏப்பா அந்த டீம்லலாம் ரோஹித் சர்மான்ற பிளேயர் கிடையாது, ஏன்னா அடிக்கு அடி உதைக்கு உதை இது தான் நம்புற விஷயம். ஆப்கானிஸ்தான் எப்படி அடிச்சனோ பாகிஸ்தான் அதே மாதிரி அடித்தான், பாகிஸ்தான் எப்படி அடிச்சனோ அதே மாதிரி தான் பங்களாதேஷும் ட்ரை பண்ண போகிறோம். பட்டதுன்னா வேறு, 10 ஓவரில் மேட்ச் முடிஞ்சுது, படலைன்னா என் பின்னாடி பெரிய பேட் நல்ல தரமான பேட்ஸ்மென்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா, ஸ்மாலர் சைட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி அப்ரோச் எப்படி டீல் பண்ணுறதுன்னு ஒரு பதட்டம் வந்துடும். 2 ஷாட் அப்படின்ற பேட்ஸ்மேனுக்கு அவங்க ஒரு 2 சிக்ஸர் அப்படி பிரம்மாண்டமான சிக்ஸர் இல்லை ஒரு அதிரடியான ஒரு 4 கவுடர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ப்ரெஷரில் வந்துடுவாங்க. இங்கிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பண்ண தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக மரியாதை கொடுத்துட்டாங்க, அப்படியே ஆடி நம்ம சேஸ் பண்ணுறோம் பார்த்து ஆடலாம் வேர்ல்டு கப் அப்படின்றது. ரோஹித் சர்மா மரியாதைலாம் உனக்கு கிடையாது, நான் இப்படி தான் ஆட போகிறேன்,
ஒன்று என் தோலில் துண்டு இல்லை என் தலையில் துண்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இறங்குறாரு கெத்து. ஸோ ஆடினாங்க சூப்பராக ஒரு சம்மர் ஸ்டார்ட். அகெயின் சுப்மன் கில் அவரும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபார்மில் வராரு. ஏன்னா மீண்டும் இந்தியா வந்து முக்கியமான கட்டத்துக்குள்ளே போகும்போது இவரோட இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் எந்த ஃபார்மில் இருக்காரு சுப்மன் கில் அப்படின்றது. ஸோ ரோஹித் சர்மா சுப்மன் கில் மீண்டும் ஒரு டேஞ்சரஸ் ஓப்பனிங் பார்னு காமிச்சிருக்காரு. சரி, இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கானா முக்கிய செய்திகளே இனிமேல் தாங்க வருது. விராட் கோலியோட 48th 100 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு கிங் கோலி. இன்னும் ஒரே ஒரு 100 சச்சின் டெண்டுல்கர் ஓடிஐஸில் 49 விராட் கோலி பின்னாடியே அப்படியே அந்த பஸ்லலாம் போனீங்கன்னா அவர் கல்யாண சாப்பாடுலாம் போனீங்கன்னா சாப்பிட்டு முடியுமோ பின்னாடியே ஒருத்தர் வெயிட் பண்ணுவார் அடுத்து நாம்பா அப்படின்ற மாதிரி. இப்போ விராட் கோலி சச்சின் பின்னாடியே நிற்கிறாரு. அண்ணன் கொஞ்சம் நான் நீங்கள் பெரிய லெஜெண்டு நான் ஒத்துக்கிறேன் கொஞ்சம் தலிங்கன்னு நானும் ஷேர் பண்ணுவேன். நான் 49th ஒருவேளை 15 நான் உங்களை தாண்டி போவேன். பட் நீங்கள் தான் உங்களை பார்த்து தான் நாங்களாம் கிரிக்கெட் ஆடணும். இருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரெக்கார்ட்ஸ் ஆர் மென்ட் டு பி ப்ரோக்கன் அப்படின்ற மாதிரி பின்னாடியே நிற்கிறாரு விராட் கோலி. ஸோ ஈக்குவல் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். தாண்டுவார்ன்றது இன்னும் 200 வேணும். பட் இவர் இருக்கிற ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வை நாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விராட் கோலி எவ்வளோக்கு எவ்வளோ ரன் அடிக்கிறாரோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்தியாவோட சதவிகிதம் அந்த கோப்பையை பிடிச்சி அப்படி தூக்கிறதுக்கான சதவிகிதம் மேலே போகுது இல்லையா. எனிவே ராகுல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு வந்தார் நல்லா அவரோட ஃபார்மையும் காமிச்சு ஒரு நாட் அவுட்டில் பியூட்டிஃபுல்லாக போனார். இப்போ ஒரு அழகான விஷயம் அது வந்து என்னென்னா ராகுல் பண்ணது என்னென்னா ஒரு கட்டத்தில் விராட் கோலிக்கு 100 போகிறாருன்னு கிளியராக தெரிஞ்ச போது அவர் சிங்கிளுக்கு எதுவுமே ஓடலை. கே எல் ராகுல் டீப்பில் போகுது பந்து இங்கே போகுது அங்கே போகுது அப்படின்ற போது கிங் இட்ஸ் ஆல் யோர்ஸ் டேக் இட் 48 பிலாங்ஸ் டு யூ அப்படின்றது. பட் இப்போ நான் ரசிகர்களை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இவர் வந்து இப்போ ஆல்ரெடி சர்ச்சை ஆகிட்டுருக்கு. இவர் வந்து அடித்த விதம் நம்ம எப்பவுமே லெஜெண்ட்ஸை வந்து ரிமெம்பர் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிற 100 அந்த 100 எப்படி அடித்தாங்கன்ற ஒரு விதமாக எப்பவுமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆடினது எனக்கு சூப்பராக இருந்தது. இப்போ ரோஹித் சர்மா 40-50 தான் அடிக்கிறாரு டமால் டிமில் சிக்ஸர் அதுதான் நம்பர்ஸோட அவங்களோட ஒரு லெஜெண்டரி பேட்டிங் ஸ்கில்ஸ் அதுதான் நம்ம பயங்கரமாக விரும்புவோம் அப்படின்றாலும் இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. நான்லாம் பயங்கர விராட் கோலி ஃபேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரெக்கார்ட் மேலே பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ரொம்ப மெக்னானிமஸாக நான் இல்லைப்பா நீ எடுத்துக்கோ திஸ் இஸ் யுவர் மூமெண்ட் இட் பிலாங்ஸ் யூன்ற மாதிரி கொடுத்தாரு. பட் அதையும் தாண்டி ஒரு சர்ச்சை இந்த வைட் பால் ரிச்சர்ட் கெட்டில்புரோ வந்து அது வந்து வைடு கொடுக்கல அப்படின்ற போது எக்கச்சக்க போலர்ஸ்லாம் எழுந்து அவங்க இருந்திருப்பாங்க. யோ 1 நான் இந்த சைடு போட்டால் வைடு கொடுக்குறீங்க இந்த பால் வைடு இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்கப்பட்டது. இது வந்து இப்போ ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. பட் எனிவே நான் வந்து ஒரு ரசிகர்களை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட ஃபேவரட் 100 விராட் கோலி 100 இதை சேர்த்துப்பீங்களா இல்லை இது ஒரு ஓகே 100 பட் இது வந்து இன்னும் பெட்டராக வேறு வழியில் வந்திருக்கலாம் அந்த 100 நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு போடுங்க. பட் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்க்குறது விராட் கோலி செம்ம ஃபார்மில் இருக்கார். இப்போ இதே வந்து அந்த 100 விராட் கோலி போகிறாரு இந்த 100 போனார் அப்படின்றது ஒரு 20 ஒரு 25 விராட் கோலி அந்த 100 போயிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேபி நாட். ஏன்னா அடுத்த வாரம் வச்சுக்கலாம் டைம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படி. பட் இதுதான் நம்ம ஓடிஐ நான் சொல்கிறது மீண்டும் ஓடிஐயில் விராட் கோலியை நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக வேர்ல்டு கப்பில் அடுத்த ஓடிஐன்றது விராட் கோலி ஆகுவாரா இல்லைன்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்படின்றதுனால விராட் கோலி இப்போ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அந்த 100 அப்படின்றது இன்னொன்று சச்சினெல்லாம் தாண்டக்கூடிய வாய்ப்பு எவ்வளோ பேருக்கு இங்கே கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். சச்சின் டெண்டுல்கரை அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அது பக்கத்தில் போகிறதுக்கே நீங்கள் ஒரு ஜாம்பவனாக இருக்கும். அதை தாண்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்ற போது யாருமே அதை மிஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. பட் ஸ்டில் இதை வந்து ஒரு 10 முன்னாடி அந்த 100 நம்பர் ஒரு பெரிய விஷயமா விராட் கோலிக்கு இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை மனசில் வருது. மேபி டைம் இஸ் ரன்னிங் அவுட் இது வந்து ஓடிஐ அடுத்த உலகக்கோப்பையில் நான் இருக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே நான் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் என்னோட எப்பயுமே மேட்ச் வின்னு மேட்ச் அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து எப்படி அப்படின்னா மேட்ச் வின்னு அந்த கட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ஓகே மேட்ச் வின்னுன்னு அது கேரண்டி பண்ணிட்டேன் ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டேன். இப்போ கேஎல் ராகுல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் கடைசியில் அந்த சிக்ஸ் அடிச்சுட்டு உக்காந்தார் அந்த மூமெண்ட்டில் ஒரு ஆஹா என்ன சுச்சுவேஷன் இந்த ஆஸ்திரேலியா டீம் அடிச்சோன்னு அவர் செலிப்ரேட் பண்ணல. அவர் மைண்டில் வந்தது இவ்வளோ தூரம் வந்து மேட்சையும் வின்னுன்ற ஒரு கேரண்டி பொசிஷனில் நானும் 100 கம்ப்ளீட் பண்ணுதா எப்படி இருந்திருக்குன்றது தான் அவரோட மனசில். என்னவாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வேர் ஆல்சோ ஹியூமன்ஸ் அப்படின்றது லெஜெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் காமிக்கப்பாங்க வேறு வழி கிடையாது. பட் எனிவே ஐ திங்க் நான் பார்க்குற பிகர் பிக்சர் என் மனசில் இருக்கக்கூடிய இப்போ விஷயம் என்னென்னா 4 வின் இந்தியா கெத்தாக இறங்கியிருக்காங்க வேர்ல்டு கப்புக்குள்ளே. எனக்கு அடுத்த மேட்ச் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் 1 இருக்கிற நியூசிலாண்டும் 2 இருக்கிற இந்தியாவும் மோத போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தரம்ஷாலாவில்
இது செம்மையாக இருக்குங்க. ஒன் வெர்சஸ் டூ மாதிரி நம்ம சொல்லலாம். இன்ஃபேக்ட் பாயிண்ட்ஸ் வைஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்காங்க, பட் நெட் ரன் ரேட்டில் நியூசிலாந்து பெட்டராக இருக்காங்க. தரம்ஷாலா சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தர்ம சங்கட சாலாவாக இருந்தது, பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அது தர்ம சங்கட சாலாவாக மாறப்போகுதுன்றதை பார்க்கலாம். பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் கேம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் பயங்கர, இனிமேல் வந்து இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா இருக்குது, இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து இருக்குது அப்படின்ற போது அடுத்த ரெண்டு போட்டி தெரிக்க போகுது. எனிவே ஸ்டே டியூன் காய்ஸ். நன்றி சகோ, மீண்டும் உங்களுக்கு ஆதரவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னும் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.